வணக்கம் நண்பர்களே, மர்ம ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் பணவரவு அதிகரிக்க ஒரு உடனே பலன் தரக்கூடிய சிறப்பான பரிகார தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிலரோட வீட்டில் பணவரவு அதிகமாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகிக்கிட்டே இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு எதிர்காலத்தை நினச்சி மனசில் வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையும் காலை நேரத்தில் அரச மரத்தில் தண்ணீர் ஊற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தேவிக்கு விளக்கேற்றி லக்ஷ்மி தேவிக்கான மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி தினங்களில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் பணப்பிரச்சனை நீங்கி நிம்மதி உண்டாகும். அடுத்து இரண்டாவது பரிகாரத்தை பார்க்கலாம். வீட்டில் பணம் தங்கிறதுக்கு அரிசி இல்லைனா மாவு வைக்கக்கூடிய பெட்டியில் 5 எண்ணிக்கையில் துளசி இலைகளையும் 2 எண்ணிக்கையில் குங்கும பூவையும் போட்டு வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை தினங்களில் செய்யலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் எடுத்துகிட்டு திரும்பவும் புதிய துளசி இலையையும் குங்கும பூவையும் சேர்த்துக்கலாம். அந்த எடுத்த வேஸ்டேஜை வந்து நீங்கள் பூஜை அறை குப்பையோடு சேர்த்து போட்டுடலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை தினங்களில் செஞ்சுட்டு வர்றதுனால வீட்டில் பணவரவுங்கிறது அதிகரிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா துளசி வந்து விஷ்ணு பகவான் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். விஷ்ணு பகவான் இருக்கும் இடத்துல மகாலட்சுமி தேவியும் வாசம் செய்வாங்க. அதனால் மகாலட்சுமி இருக்கும் இடத்துல பணவரவுங்கிறது அதிகரிக்கும். அதனால தான் இந்த பரிகாரம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை தினங்களில் 1 ரூபாய் நாணயத்தை ஒரு சின்ன சிவப்பு துணியில் வச்சு நல்லா கட்டி அதை ராதை கிருஷ்ணா சிலை இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு தெய்வ சிலைக்கு முன்னாடி வச்சு உங்கள் மன விருப்பத்தை இறைவன் கிட்ட கேளுங்க. இப்படி நீங்கள் 41 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்க விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். ஆரம்பிக்கிறது இதை வந்து வளர்ப்பிறையில் வரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்து பணப்பிரச்சனை தீர்வதற்கான ஒரு பரிகாரம். ஒரு நல்ல முகூர்த்த நாள் அன்னைக்கு பார்த்து அதிகாலையிலேயே எழுந்து நல்ல நேரத்தில் ஒரு சிவப்பு பட்டு துணியை எடுத்துக்கங்க. அதில் 21 தானியம் வச்சு நெல் கொஞ்சமாக அரிசி சேர்த்து அதுக்கப்புறமா லக்ஷ்மி தேவியை நீங்கள் வணங்கி அதை நல்லா மூட்டை கட்டி வச்சு அந்த பட்டு துணியை லக்ஷ்மி தேவிக்கிட்ட வச்சு வணங்குங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாகவும் உங்களுக்கு பணப்பிரச்சனைங்கிறது தீரும். இது வந்து ஒரு மண்டலத்துக்கு நீங்கள் செய்யலாம். 48 நாட்களுக்கு அந்த மூட்டை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடும் தண்ணீர் கங்கையில் நீங்கள் சேர்த்துருங்க. அடுத்து எதிர்மறை ஆற்றல், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கிறதுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். ஆன்மீக சாஸ்திரத்தின்படி வீட்டில் தினமுமே அன்னை காளியை மனசில் நினச்சி வணங்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் காளி கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அது கூடவே காளிக்கு உகந்த பாடலை நீங்கள் பாடலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனாலையும் வீட்டில் இல்லை உங்கள் மனசில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலெல்லாம் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இந்த பரிகாரங்களை நீங்களும் செஞ்சு பார்த்து பயன்பெறுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.